திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாதயாத்திரை மேற்கொண்டார். அண்ணாமலை வந்தபோது பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது பாஜக நிர்வாகி பிரேம் என்பவர் பாஜக தொண்டரை தாக்கி வெளியில் அனுப்பினர். இதேபோல் ரயில் நிலையம் அருகிலும் பாஜக ஒன்றிய செயலாளரை தொண்டர் ஒருவர் தாக்கி கீழே தள்ளினார். இதனிடையே அண்ணாமலையை சந்திப்பதற்காக வந்த அர்ச்சகரை அண்ணாமலையே தள்ளிவிட்ட சம்பவமும் நிகழ்ந்தேறியது. தமிழ்நாடு அரசு குறித்து மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சி வி சண்முகம் தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பான மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அமைச்சராக பதவி வகித்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஒருவர் கைத்தட்டல்களுக்காக இதுபோன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சி வி சண்முகத்திற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். சென்னை, மதுரை, திருச்சி, சிவகங்கை, தென்காசி உள்பட பல இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்றது தொடர்பாக சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. திருச்சியில் சண்முகா நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியின் ஒருவரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு 3 மணி நேரம் வரை நடத்திய நிலையில் சாட்டை துரைமுருகனின் மனைவியிடம் சம்மன் கடிதத்தை கொடுத்துள்ளனா்.